சங்க வளர்ச்சிக்கு தொண்டர்கள்தான் காரணம் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு சங்கம் வளர்ச்சிக்கு தொண்டர்கள் தான் முக்கியம். அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த சங்கத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் மற்ற வெளிநாட்டிலிருந்தும் தொண்டு செய்கிறார்கள், பொருள் செய்கிறார்கள். யாரார் தொண்டு செய்கிறார்களோ அவர் பாதத்தை சிறப்பை சுமக்கிறேன். அடுத்து மனமுகுந்து பொருள் செய்தால் அவர் திருவடி வணங்கு. விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் ஆசான் ஆர்வபூர்வமான ஆசி இருக்கும்படி வேண்டிக் கொடுக்கிறேன். ஆக இந்த சங்கம் என்று சொன்னால் இந்த சங்கத்தால் என்ன பயன் கேட்டான். சுற்று வட்டாரத்தில் கிராமத்து மக்களுக்கெல்லாம் அன்னதானம் செஞ்சுருக்கோம். தண்ணி பற்றாக்குறை எடுத்த தண்ணி கொடுத்துருக்கோம். ஏழை எளிய மக்கள் திருமணம் செஞ்சுருக்கோம். இந்த செய்ய இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ யார் யார் துணைன்னு கேட்டான். எனது ஆசான் ஆர்வபூர்வமான் அருணிகநாதன், திஞ்ஞான சம்பந்தன், போக மகரிஷி, புச்சாண்ட மகரிஷி, கரூர் தேவன், இப்படி பெரிய பெரிய ஞானிகளோட ஆசியால் செஞ்சுருக்கோம். மேலும் அவர் ஆசியால் செய்ய இருக்கிறோம். ஆக இந்த வீணாடி வரை இந்த கடை பொழுது வரையிலும் ஞானிகள் ஆசிக்கு தோண்டி வாழ்ந்திருக்கிறோம். மேலும் அவர் ஆசி துணை கொண்டு தான் செயல்பட முடியும். ஆக ஒரு செயலுக்கு கடவுள் ஆசி இருக்க வேண்டும். அந்த கடவுள் யாரேன்றான்? அது ஆசான் முருகப்பெருமான் தான். அந்த உலக மக்கள் ஞானம் அடைவதற்கும் இல்லறம் சிறப்பதற்கும் தொழில் சிறப்பதற்கும் முருகப்பெருமானே துணை. முருகா என்றால் போதும். சரணகமல் ஆலயத்தில் அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியான்னு சொன்னார். அரை நிமிஷம் முருகா, சர்க்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, என தந்தையே தாயே, இந்த பாவி ஒரு பாரவப்பாருன்னு எவன் சொல்கிறானோ அன்றே அவன் ஞானியாவான். இந்த பாவி ஒரு பாரவப்பாரப்பா, உன் திருவடியை பூசிப்பது எளிதல்ல. உன் திருவடியை பூசிக்கவும் உன் ஆசி பெறவும் நீயே எனக்கு அருள் செய்யணும். என் சிந்தையும் செயலும் சொல்லுமாயிருந்து என்னை வழிநடத்த வேண்டும். ஆக நீ என் சிந்தை சார்ந்திருந்தால் தான் என் சிந்தை மாசுபடாது இருக்கும். என் செயல் தூய்மை இருக்கணும், சிந்தை தூய்மை இருக்கணும், செயல் சொல் அத்தனையும் தூய்மை இறக்க வேண்டுமென்றால் உன் தெருவிட வேண்டும். உன் தெருவொருள் துணை கொண்டுதான் தூய மனசு வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.